ஹோப் சேனல் இந்தியா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த நாளிலும் ஹோப் தொலைக்காட்சி மூலியமாக அநேக வேத பாடங்களை பார்த்து வருகிறோம் படித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் நாம் தேவனின் முத்துக்கள் என்கிற தலைப்பிலே வேத பாடங்களை தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம் ஆறு முத்துக்களை இந்நாள் வரைக்கும் படித்திருந்தோம் இன்று ஏழாவது முத்தை படிக்க இருக்கிறோம் தேவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் படித்து வருகிறோம் இந்த நாளிலும் தேவனின் முத்தாக விளங்கக்கூடிய எசக்கியாவை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம் எசக்கியா விண்ணப்பத்தின் முத்து என்ற தலைப்பிலே நாம் இந்த நாளிலே தேவனின் முத்துக்கள் என்ற தலைப்பிலே விண்ணப்பத்தின் முத்தாகிய எசக்கியாவை குறித்து படிக்க இருக்கிறோம் இந்த தேவனின் முத்துக்கள் என்ற தலைப்பு இந்த வேத பாடம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் தேவன் நம்மை ரசிக்கும்படியாக பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லும் பொழுது அங்கே நம் மூலமாக ஆதாயப்படுத்தப்பட்ட அநேக ஆத்துமாக்களை நாம் காண்போம் அந்த நாளிலே நம்மளுக்கு வைக்கப்பட்ட கீழத்திலே அந்த ஆத்துமாக்களின் எண்ணிக்கைத்தக்கதாக நம்முடைய கீழத்தில் முத்துக்கள் வைக்கப்படும் அதை நினைவுகூரும் வகையாக இந்த நாளிலே நாம் அந்த ஒவ்வொரு முத்தாக இருக்க வேண்டும் நம்முடைய கீழத்தில் அநேக முத்துக்கள் பதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நல்ல நோக்கத்திலே இந்த வேத பாடங்களை நடத்தி வருகிறோம் இந்த ஹோப் சேனல் இந்தியா மூலமாக அநேக வேத பாட நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்து பயனடைந்து தேவனுக்குள்ளாக வளரும்படி உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் எசைக்கியா என்கிற ஒரு விண்ணப்பத்தின் முத்தை குறித்து இந்த நாளிலே படிக்க இருக்கிறோம் எசேக்கியா இந்த எசேக்கியா ராஜா தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு ராஜாவாக இருந்தான் அவன் தேவனத்தில் விண்ணப்பிக்கிறது அவனுக்கு வாய்க்கும்படியாக இருந்தது அதை குறித்து இந்த நாளில் நாம் படிக்க இருக்கிறோம் எஸ்ஐகியா இரண்டு ராஜாக்கள் பத்தொம்போதாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசித்தோமானால் கர்த்தரை நோக்கி எஸ்ஐகே ராஜா கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுறான் பண்ணுறாரு அந்த பண்ண பண்ணக்கூடிய அந்த விண்ணப்பத்தில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனியுங்கள் கர்த்தரை நோக்கி கேருவென்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் என்று சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் இதே போல் இன்னொரு அவர் ஜபம் செய்ததும் உண்டு அவர் வியாதிப்படுகையில் இருக்கும் பொழுது ஒரு ஜபம் செய்தார் அதனுடைய காரியத்தை நான் இந்த நாளில் கவனிக்க வேண்டும் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது எஸ்ஐக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி திருப்பிக்கொண்டு கர்த்தரை நோக்கி அவரை அடுத்து ஜபம் பண்ண போகிறார் விண்ணப்பிக்க போகிறார் என்ன எப்படின்னா ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் அவடைய விண்ணப்பத்தை பார்த்தீங்களா தேவனே கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று விண்ணப்பிக்கிறார் அதே போல் இதுக்கு முன்னதாக பார்த்தோம் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனே நீர்தான் உண்டாக்கி நீர் கேடுபீண்களில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே அப்படின்னு சொல்லி ஜபிக்க ஆரம்பிக்கிறார் விண்ணப்பிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது எஸ்ஐக்கிய ராஜா தேவனுக்கு பிரியமான ஒரு மகனாக தேவன் விண்ணப்பத்திற்கு பதில் தரக்கூடிய ஒரு மகன்களிலே எஸ்ஐக்கியாவும் பதில் தரக்கூடிய ஒரு முத்துக்களிலே எஸ்ஸக்கியாவும் ஒரு முத்தாக இருந்தார் இந்த சூழ்நிலையில் ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது என்ன சம்பவம் என்றால் அங்கே அசிரிய ராஜா மூலயமாக அவருடைய ஸ்தானாதிபதிகள் மூலமாக இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக படையெடுத்து வரக்கூடிய ஒரு சம்பவம் அங்கே இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசித்தோமானால் அங்கே ரப்சாகே என்ற ஒரு நபர் இருக்கிறார் அவர் ஒரு ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானாதிபதி அவ வந்து யூத பாஷையில் நீ பேசாதீங்க ஜனங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி ரப்சாக நின்று கொண்டு அவள் வந்து யூத பாஷையிலே அசிரியர் ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி அவன் வந்து சொல்கிறான் அப்போ சொல்லும் பொழுது எ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எசைக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் அவன் உங்களை என் கையிலிருந்து தப்பு வைக்க மாட்டான் அப்போ நான் உங்கள் ராஜ்ஜியத்துக்கு எதிராக படையெடுத்து வரேன்னு சொல்லி உங்கள் எங்கள் ராஜா சொல்கிறாருன்னு சொல்லி அந்த ஸ்தானாதிபதி ரப்சாகே சொல்கிறா உங்களை என் கைக்கு தப்பு வைக்கவன் யார் என்று சொல்லி உங்கள் எசைக்கியாவால் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுகிறார் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார் எசைக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள் முப்பத்தொராவது வசனத்தில் சொல்கிறார் எசைக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள் அவன் என்ன சொல்லுவான் அசிரிய ராஜா சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி ரப்சாகே சொல்கிறாரு நீங்கள் என்னோட ராசியாகி அப்போ சமரசம் பண்ணுறான் இஸ்ரோ ஜன அந்த ஜனங்களோடு எசைக்கியா ராஜாவுடைய ஜனங்களோடு சமரசம் பண்ணுறான் என்னென்னா நீங்கள் ராஜாவை பின்பற்றி போயிடாதீங்க எஸ் ராஜாவை பின்பற்றி போயிடாதீங்க எங்கள் எங்களோட வந்துடுங்க எங்கள் ராஜாவோட அசிரிய ராஜா மகாராஜா அவரோட வந்துடுங்க ராஷ்யாவி வந்துடுங்க அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க தண்டிக்கப்படாமல் உயிரோட விடப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ரப்சாகியை வந்து சொல்கிறான் அது மட்டும் அல்ல முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லிக்கிறான் ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரிய ராஜாவின் கைக்கு தப்பு வைத்தது உண்டோ அப்போ எந்த தேவருமே இல்லை எந்த கடவுளுமே இல்லை எங்கள் அசிரியராஜா ராஜாட்ட இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு எந்த கடவுளுமே இல்லை எந்த தேசத்தின் தேவனுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு யாராவது உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்குறான் இன்னும் யாரும் இல்லை இனிமேலும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ரப்சாகே அந்த அசிரியராஜாவின் வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கான் அடுத்து மோசமான ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறாரு முப்பத்தி ஐந்தாவது வசனம் கர்த்தர் எருசுலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்பு வைக்கிறவர் யார் என்று சொன்னார் இசைக்கியாவினுடைய ஊழியக்காரர்கள் இலக்கியாவின் குமான எலியாக்கியும் மற்றும் யோவா எல்லாம் வந்து இசைக்கேட்டை தெரிவிக்கிறாங்க என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இப்படி அக அசரிய ராஜாவுனுடைய ஸ்தானாதிபதி ரப்சாகே இப்படி பேசினா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ராஜாவுக்கு தாங்க முடியல தன் வஸ்தரங்களை கிளை கிழித்து கொண்டு அவர் வந்து ரெட்டு விடுத்தி அழுகிறார் அதுதான் பத்தொம்போதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டு ராஜாக்கள் பத்தொம்பது ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாவாகிய இசக்கியா அதை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிளி கிழித்து ரெட்டு கொண்டு கத்தவுடைய ஆலயத்திலே பிரவேசித்து அப்போ அவருக்கு ரொம்ப வியாகுலம் வந்துடுச்சு ராஜாக்கு என் தேவனை இப்படி பேசிட்டானே தப்புப்பார் யார் இல்லைன்ட்டானே அப்படின்னு சொல்லி எஸ் மிகவும் வேதனை மிகவும் வருத்தம் அவர் வந்து ரெட்டு உடுத்தி தங்க வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்கிறான் அப்படி அவன் வந்து தேவனுக்கு விரோதமான பேசின இந்த பேச்சு நிமித்தம் அவனுக்கு வந்து தாங்கலை அப்போ வந்து அவன் போய் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிக்கிறான் என்ன விண்ணப்பிக்கிறான் அதை தான் நம்ம வாச்சோம் கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் இரண்டு ராஜாக்கள் பத்தொம்போதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கேருபீண்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரேவலின் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்ஜியங்களுக்கெல்லாம் தேவனாவர் தேவனானவர் நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் வானத்தையும் பூமியையும் நீர் உண்டாக்கினீர் என்று அவர் வந்து சொல்றார் அப்போ பாருங்க இந்த எஸ்ஐ ராஜா ஆண்டவட்ட விண்ணப்பத்தை வைக்கிறார் எப்படி ஒரு வார்த்தை பாருங்களேன் நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் அப்படின்னு சொல்லி ஐயா நீங்க தான் தேவன் நீங்க தான் பூமியில் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ராஜ்யங்களுக்கெல்லாம் ராஜ்ய உங்களுடைய ராஜ்யம் ஆனால் இங்கே ஒருத்தன் என் தான் அப்படின்னு சொல்லி ஸ்தானாதிபதியை அனுப்பி அந்த ராஜா பேசுகிறா அந்த அப்சாயியை பேசுகிறாயா அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கிறார் ஐயா உண்மை குறித்து நிந்திச்சிட்டா எங்களுக்கு தாங்க முடில அப்படின்னு சொல்லி அவ வந்து பேசி அழுகிறாரு இந்த ஜனத்துக்கு விரோதமாக வரானே அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செய்கிறார் விண்ணப்பிக்கிறார் இதை வந்து அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் பதினெட்டாவது வசனத்தை அவன் வாசிக்கிறான் அவன் வந்து சொல்கிறான் இந்த அதிகாரத்தில் இரண்டாம் அதிக ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் பத்தொம்போதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா பதினெட்டாவது வசனத்தில் அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது விட்டது தான் எஸ்ஐகே சொல்கிறார் ப்ரேயரில் சொல்கிறார் விண்ணப்பத்தில் சொல்கிறார் அவங்க தெய்வத்தை நான் நெருப்பில் போட்டது உண்மைதான் ஆண்டவரே அவர்கள் தேவை அவைகள் தேவர்கள் அல்லவே அப்பா நீங்கள் தானப்ப தேவன் நீங்கள் தானே மெய்யான தேவன் அவங்க தேவரே இல்லையே நான் அதைத்தானே நெருப்புல போட்டு கொளுத்துன அவ யார் அது அதெல்லாம் கைவேலியான மரமும் கல்லும் தானே ஆகையால் அவர்களை அவைகளை நிறுத்தூலியாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி இசைக்கா சொல்றார் இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே தேவனாய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு அந்த அவன் கைக்கு நீங்களாக்கி ரச்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் விண்ணப்பத்தின் முத்து எப்படி ஒரு விண்ணப்பம் பாருங்களேன் இந்த நாளிலும் அநேக கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை இந்த வேதாகமத்தை அறியாமல் கல்லும் மரமும் கொண்டு செய்யப்பட்ட சொங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது வெறும் கல்லு அது வெறும் மரம் அதுக்கு பேசாது அது காது கிடையாது தெரியாமல் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களையே நான் சொல்லுகிறேன் ஏசப்பா மாதிரி சிலுவையில் சிலையை அறந்து வச்சிருக்கிறாங்க அது உண்மையிலே ஏசப்பாவா அது கல்லு மரம் அது வணங்கக்கூடாது வேதகாமத்தில் கட்டளையே கொடுத்துருக்கிறாரு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டா இருக்கிற யாதொன்றையும் நீர் உனக்கு உண்டாக்கவும் வேண்டாம் அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் அவைகளை வணங்கவும் வேண்டாம் சொல்லியிருக்கிறாரு இப்படி சொல்லப்பட்ட வார்த்தைக்கு கட்டளைக்கு விரோதமாக நீ எப்படி செய்கிற இங்க அதுதான் எஸ்ஐகே செய்கிறாரு என்ன சொல்றாரு மரமும் கல்லும் தானே அவள் தேவர்கள் அல்லவே அப்படின்னு சொல்றாரு அன்புள்ள கிறிஸ்தவ பிள்ளைகளை இந்த ஹோப் தொலைக்காட்சி மூலியமாக அநேக வேத பாடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இந்த வேத பாடத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாளிலே ஒருவேளை இந்நாள் மட்டும் நீங்கள் அது கிறிஸ்துவாக இருக்கலாம் இல்லது உங்களுடைய ம மதம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சிலையாகவும் இருக்கலாம் அதை வணங்கியிருக்கலாம் ஆனால் வேதாகமும் சொல்கிறது அதை வணங்காதே யாத்திராங்கமும் இருபதாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் அவர் சொல்கிறார் ப்ரேயர் பண்ணுறாரு இப்பொழுது எங்கள் தேவனாய கர்த்தாவே நீ ஒருவரே தேவன் என்று பூமி அறியும் இந்த உலகத்தில் உள்ள ராஜெல்லாம் அறியும் பிடிக்கு எங்களை ரசியும் அந்த ராஜா கையிலேருந்து எங்களை ரட்சியும் தேவனே அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கிறார் என்ன நடந்தது தெரியுமா அதுக்கு பதிலாக பாருங்கள் ஆண்டவர் ஒரு சொல்கிறாருங்க அதே அதிகாரத்தில் இருபத்தி மூணாவது வசனம் இருபதாவது வசனத்தை வாட்சிங்கன்னா கர்த்தர் உரைக்கிறது என்ன பண்ணுறாள் அப்படின்னு வரும் இப்போ இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிங்க அப்படின்னா யாரை நிந்தித்து தூசித்தாய் யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்தினாய் நீ இஸ்ரவேலின் பர்சத்திற்கு விரோதமாக அல்லவோ உன் கண்களை மேட்டுமையாக எடுத்தாய் ஏறெடுத்தாய் அப்ப எஸ்ஐகே விண்ணப்பம் ஆண்டவர் பதில் சொல்றாரு நீ கவலைப்படாத அவன் யாருக்கு விரோதமாக பேசினா எனக்கு விரோதமாக பேசிட்டான் இஸ்ரவேலின் பர்சுத்திற்கு விரோதமாக அளவா பேசினா நீ ஏன் கவலைப்படுற அப்படின்றார் இந்த நாளிலும் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளும் பொழுது தேவனத்தில் விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு விரோதமாகவோ உங்கள் தேவனுக்கு விரோதமாக யாராவது பேசியிருந்தால் நீங்கள் கவலைப்படணும் கவலைப்பட வேண்டவே வேண்டாம் ஆண்டவரத்தை விண்ணப்பத்தை வைங்க ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் நீங்கள் அதனால் கவலைப்பட வேணாம் டென்ஷனாக வேணாம் கோவப்பட வேணாம் உங்களுடைய உடல்நிலையை கெடுத்துக்கொள்ள வேண்டாம் பொறுமையோடு ஆண்ட விண்ணப்பத்தை வையுங்கள் ஆண்டவர் பதில் அளிப்பார் பதில் அளித்தாரா இல்லையா என்று நம்ம பார்ப்போம் அடுத்து சொல்றாரு அவன் ஸ்தானாதிபதி அப்சாயை கொண்டுதான் சொன்னா அதுக்கு சொல்கிறாரு உன் ஸ்தானாதிபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் திரலினாலே நான் மலைகளின் கொடிமுடிகளுக்கும் லீமுனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன் அவன் தன்னை மேட்டுமையாக சொன்னதெல்லாம் சொல்கிறார் இப்படி நீ இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒரு சாணாதிபதியை கொண்டுதானே சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி சொல்லும்பொழுது பதில் வந்துட்டே இருக்கு இருபத்தி எட்டாவது வருஷம் நீ என் செ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து பேசி வீரியம் பேசினது என் செவிகளில் விழுந்தபடியினால் நீ எனக்கு விரோதமாக கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால் நான் என் துரட்டை உன் மூக்கினும் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போகப்படுவேன் என்று அவனு அவனை குறித்து சொல்கிறார் அப்போ இசை இசைக்கேக்கு பதில் வந்துருச்சு நீ கவலைப்படாத அவை மூக்கில் கடிவ துரட்டை வந்து அவன் மூக்கில் போட்டு கடிவாளத்தை அவன் வாயில் போட்டு வந்த வழியே திரும்பி நீ ஏன் கவலைப்படுறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இசைக்கேட்டை சொன்னார் ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இந்த கிறிஸ்தவர்கள் நாம் மறந்து போகக்கூடிய காரியம் அதுதான் நமக்கொரு நமக்கு நமக்கொரு இடுக்கன் இக்கட்டு வரும் பொழுது பயந்து ஒளிந்து ஓடுகிறோம் ஏன் அவ்வாறு ஓட வேண்டும் சர்வ வல்லவர் ஒருவர் உண்டென்று நாம் மறந்துவிட்டோமா நம்மை படைத்த தேவன் இந்த உலகத்தை சிஷ்டித்த தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் மறந்துவிட்டோமா கிறிஸ்தவர்லாயை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த எசைக்கியாவை போல விண்ணப்பத்தை நாம் வைக்கும் பொழுது விண்ணப்பத்தின் முத்தான எசக்கியா வைத்த விண்ணப்பத்திற்கு சர்வ வல்லமுள்ள தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் கேருபின்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் பதில் தந்தார் அவர்களை ரட்சித்தார் வேதத்திலே வேதாங்கமத்திலே அநேக சாட்சிகள் உண்டு இதை இதை இது போல நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம் உண்மையில் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதுக்கு பதில் சொல்றாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா முப்பத்தி நாலாவது வசனம் ஆண்டவர் வந்து பதில் செய்ய போறாரு இவ்வளவு நேரம் எஸ்ஐக்கியா விண்ணப்பம் பண்ணுறாரு ஏன் எஸ்ஐக்கியாவோட அறிமுகத்தை பார்த்தோம் அவர் ஆண்டவருக்கு எவ்வளோ பிரியமாக இருக்கார் விண்ணப்பத்தில் இப்போல்லாமல் ஜபிக்கிறார் என்று அடுத்ததாக அவருக்கு வந்த அந்த ஜனங்களுக்கு வந்து ஆசிரியர் ராஜா மூலியமாக வந்த இடுக்கனை பார்க்குறோம் அந்த ராஜா பேசின தூசணமான வார்த்தைகளை பார்க்குறோம் அதற்கு எளியாக பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியோடு ஜனங்களே இருக்க வச்சுட்டு இவரும் அமைதியாக இருந்துட்டு பதிலை ஃபுல்லாக ஆண்டோட வைக்கிறார் ஆண்டவர் நீரே பதில் செய்யும் என்னால் ஒன்றும் முடியாது நீரே பதில் செய்யும் அப்படின்னு சொல்லி எஸ்க்கியா ஆண்டவர் முன்னாடி பதில் வைக்கிறார் விண்ணப்பத்தை வைக்கிறார் அந்த விண்ணப்பம் கேட்கப்படுகிறது எப்படி என்று பாருங்களேன் இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் சொல்கிறார் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரச்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான் அந்த திருக்கதர்சி போய் சொல்றாரு காலப்படாத இசைக்கியா ஆண்டவர் பதில் தந்துட்டாரு என்ன தந்துட்டாரு என் தாசனாய தாவீது நிமித்தமோ நான் இந்த நகரத்தை அழிக்க மாட்டேன் ரச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பதில் தந்துட்டார் என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன சம்பவித்தது என்று தெரியுமா பெரிய சங்காரம் நடந்தது அன்று இரவில் மிகப்பெரிய சங்காரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால் தூதன் புறப்பட்டு பாளையத்தில் சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் நேற்று வரைக்கும் தூசணம் நேற்று வரைக்கும் பெருமை நேற்று வரைக்கும் மேட்டிமை நேற்று வரைக்கும் எங்களை எதிர்க்க இல்லை என்ற எண்ணம் நேற்று வரைக்கும் எங்களை அழிக்க வல்ல தேவனில் என்ற கர்வம் எல்லாம் அன்னைக்கு ராத்திரி நடக்குது சம்பவம் கத்தோடைய தூதன் அப்படி போறாரு புறப்பட்டு பாளையத்தில் அப்படி போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் அப்படி வராரு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் செத்து பிரேதங்களாக கிடந்தனர் அன்புள்ள தேவ பிள்ளைகளே இந்த வேத பாடத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை எசேக்கியா விண்ணப்பத்தின் முத்து தேவனுக்கு பிரியமான ஒரு முத்து அந்த முத்தை குறித்து நாம் படித்து கொண்டு வந்தோம் படித்தோம் தேவனுக்கு பிரியமான ஒரு விண்ணப்பத்தை எடுக்கிறார் தேவனை நம்பி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் அந்த விண்ணப்பத்திற்கு பலன் பதில் கர்த்தர் தருகிறார் ப பதில் தந்த தேவன் பதிலை செய்யவும் செய்கிறார் பதில் சொல்கிறார் சொன்ன பதிலை செய்தும் காட்டுகிறார் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனாக நம் தேவன் இருக்கிறார் அந்த இசைக்கியா அசிரியராஜாவின் நிமித்தம் கலங்கி போனார் அந்த ஜனங்கள் கலங்கி போனார்கள் ஆனாலும் அசிரியராஜா ஸ்தானாதிபதியை கொண்டு தூசணமான வார்த்தைகளை பேசினான் அந்த பேச்சுக்கள் நிமித்தம் மறு பேச்சு பதில் பேசாதபடிக்கு ஜனங்களையும் அமர்த்தி தானும் அமர்ந்திருந்து எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் வைத்தான் தேவனுடைய பாதத்திலே விண்ணப்பமாக வைத்தான் நமக்கும் அநேக சோதனைகள் வேதனைகள் இக்கட்டுகள் வரும் பொழுது எசைக்கியாவைப் போல அந்த விண்ணப்பத்தின் முத்துவையைப் போல நாம் நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் தேவனுடைய பாதத்தில் வைக்கும் பொழுது தேவன் அதற்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலும் நாம் தேவனின் முத்துக்கள் என்ற தலைப்பில் ஏழு பாடங்களை படித்து வந்துவிட்டோம் இந்த நாளிலும் எசைக்கியா என்ற விண்ணப்பத்தின் முத்துவின் பாடத்தை படித்தோம் நாம் ஒவ்வொருவரும் எசைக்கியாவை போல நாம் வந்து மாற வேண்டும் விண்ணப்பத்தின் முத்தாக திகழ வேண்டும் தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பார்கள் இந்த நாளிலும் ஒரு ஜபம் செய்துவிட்டு நாம் இந்த வேத பாடத்தை முடிப்போம் ஆபிரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் கிருபையினாலும் இறக்கத்தினாலும் தயவனாலும் எங்களுக்கும் இருக்கிற எங்கள் பசுமுள்ள பரம ஆண்டவரே தேவனின் முத்துக்கள் என்ற தலைப்பிலே நாங்கள் வார வாரம் பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம்ப்பா இந்த ஹோப் தொலைக்காட்சி மூலியமாக அநேக வேத பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தோப்பனே அந்த நல்ல ஊழியத்திற்காக உனக்கு நன்றி அப்பா இந்த வேத பாடங்களை பார்க்கின்ற எந்த வாலிப பிள்ளையாக இருந்தாலும் சரி வாலிப சகோதரனே சகோதரியே தேவனிடத்தில் திரும்பு மனம் திரும்பு தேவன் ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் உனக்கு சகாயம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் பெரியோர்களே தாய்மார்களே இந்த வேத பாடத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்களானால் தேவடத்தில் ஒப்புக்கொடுங்கள் தேவன் உங்களை அழைக்க விரும்புகிறார் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார் உங்கள் விண்ணப்பத்திற்கெல்லாம் பதில் தர காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் தேவனத்தில் சேர்வீர்களா சேருங்கள் இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சி மூலியமாக நடந்த வேத பாடங்களை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய வேத ஞானத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் இதற்கு பயனு உதவியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வழியில் ஜபிக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் அன்பு பிள்ளைகளுக்கும் இயேசுகசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலை நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த நாளிலும் கேட்டவர்களையும் கேட்க மருந்துகளையும் எங்கள் ரச்சகரும் மீட்புரும் ஆகிய இயேசுகசுவின் இணைய நாமத்தினாலே மன கெஞ்சி மன்றாடி கேட்கின்றோம் எங்கள் பசுமுளை பரம தகப்பறே அமேன் அமேன்